ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதிய வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பக்கோடாங்க, கீரை பக்கோடா. எந்த கீரைனாலும் பக்கோடா பண்ணலாங்க. பசலிக்கீரையோ முருங்கைக்கீரையோ எந்த கீரைனாலும் சரி, தண்டு கீரையோ அரைக்கீரையோ பொன்னாங்கண்ணி கீரை எந்த கீரைனாலும் சரி, அந்த கீரையை வந்து நீங்கள் நல்லா பொடிசாக வெட்டிட்டு அது கூட ரெண்டு மூணு பச்சை மிளகாயை வெட்டி போட்டு ஒரு பல்லாரி ரெண்டு பல்லாரி தேவைக்கு பல்லாரியும் வெட்டி போட்டு பஜ்ஜி மிக்ஸின்னு கடையில் கிடைக்கிது பார்த்திங்கன்னா, அந்த பஜ்ஜி மிக்ஸி மேலே தேவையான அளவு போட்டுட்டு தண்ணியை ஊற்றி பசையாமல் தண்ணியை தெளித்து நல்லா அப்படியே போகும். ஒன்று ஒன்றா பிசையணும், ஒன்று ஒன்றா பிசைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு, எப்செட்டில் வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. தண்ணியை ஊற்றாமல் ஒன்று ரெண்டாக லைட்டாக தெளித்து பிசைஞ்சிட்டு பண்ணிங்கன்னா வந்துடும். இது ரொம்ப கரகரப்பாக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி சத்தம் கேட்கா பார்த்தீங்களா, எப்படி நொறுங்குது பார்த்தீங்களா. வாயில் போட்டோன்னா நல்லா ஜம்முன்னு கரகரான்னு சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை பக்கோடா. இதை நீங்கள் காலையில் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு டிஃபனுக்கு போய் செஞ்சு கொடுத்துடலாம். செஞ்சு கொடுத்துட்டு ஏதாவது ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுத்தாலும் போதும். ஏன்னா நைட்டு சாப்பிடக்கூடாது, கீரை வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது. ஸோ ஈவினிங் சீக்கிரமே ஒரு 4 மணிக்கு பண்ணலாம், இல்லாட்டா மார்னிங் டைத்தில் பண்ணி கொடுங்க. எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.